السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. طال البدر علينا من ثنيات الوداع، وجب الشكر علينا ما دعا لله ذا جئت بالأمر المطاع، قد لبسنا ثوب عز بعد تلفيك الرقاع. جمال يا مطاع، ورضعنا تضيع وسلم قبل أيام الرضا. لا إله إلا الله، لا إله إلا الله، إلا الله محمد ربنا. صل على من حل في خير البقاء، وعلى آل وصحب ما سعى لل لا إيسا. لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. واصبي لي ستر علينا، واصبي لي ستر علينا، واصبي لي ستر علينا يا مجيبا كل داء. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله محمد ابن عبد الله وعلى اهل حزب الله وصحابي جند الله، اما بعد، فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد، اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله
ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين. صدق الله العلي العليم وصدق الرسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜஅத்து பிஹி ஸரஹு சுன்னா. வகால ஐலன், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின் அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் இளங்குமோர் இறையின் இனிய நாமம் போற்றி, சொல்லுக்குள் பொருளாய் பொருளுக்குள் சுவையாய் சுவை தரும் மகிழ்வாய் வித்தாய் விருட்சமாய் கிளையாய் இலையாய் காயாய் கனியாய் எல்லாம் ஆகிய ஆதி இறையோனை போற்றி புகழ்ந்தவனாக, அன்பின் அகல் விளக்காய் பண்பின் பகல் விளக்காய் தீனின் திருவிளக்காய் வந்துதித்த தற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் சர்க்காரே மதீனா முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் கண்மணி நாயகத்துடைய ஆஷிக்கீன்கள் முஹப்பீன்கள் அத்துணை பேர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்று நிலவட்டுமாக. வசந்த காலத்து புதிய பூவும் கோடை காலத்து குளிர்ந்த தென்றலும் அடர்ந்த காட்டிடை தென்பாடும் சுனை நீரும் தோற்றுப்போகும் மலலின் தோற்றத்தில் அமர்ந்திருக்கும் எனது ஆருயிர் நண்பர் ஆற்றல் மிகு ஆன்மீக பேரரசு தகுதிமிக்க சன்மார்க்க சீலர்களே, பெருமைக்குரிய பெரியோர்களே, என் மன வெளிகளில் ஈர நதிகளாய் ஓடிக்கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே, ஒளிப்பெருக்கின் மூலமாக செவி தாழ்த்திக்கொண்டு கேட்டிருக்கக்கூடிய தன்னிகரெல்லா தாயகத்தின் எனது அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வானத்தையும் பூமியையும் படைத்து வானத்தைக்கும் பூமிக்கும் மத்தியிலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து அத்துணை ஜீவராசிக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கு தேவையான அத்துணை வஸ்துகளையும் படைத்து எத்துணை படைப்புகளை படைத்திருந்தாலும் ஒரு உன்னதமிக்க சமுதாயமாக படைப்பாக மனித சமுதாயத்தை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்ததின் நோக்கம் என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் மனித சமுதாயம் வழி தவறி விட்டு விடக்கூடாது, நேரான வழியில் சீரான பாதையில் செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அவர்கள் செம்மையான வழியில் சீரிய பாதையில் செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனுப்பி தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இறுதி சமுதாயமாக நம்முடைய உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை நமக்கு இறுதி கட்டமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள், இந்த சமுதாயத்தை எவ்வாறு சீர்வழியில் செம்மையாக செலுத்தினார்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த குர்ஆனே சாட்சியாக கூறுகின்றது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை இந்த தீனுல் இஸ்லாத்தை எப்படி கட்டி காத்தார்கள்,
சமுதாயத்தை எவ்வாறு சீர்வழிப்படுத்தினார்கள், நேர்வழிப்படுத்தினார்கள் என்று பார்க்கிற பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்களை நாம் எப்படி வழி நடத்த வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் எப்படி கண்ணியத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும், கண்ணியத்தோடு பேசிக்கொள்ள வேண்டும், கண்ணியத்தோடு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சரித்திர சான்றுகளோடு அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்ற பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனி பெரும் சிறப்பை பற்றியெல்லாம் கூறியிருக்கின்றான். ஏன் சொல்லப்போனால் இந்த அல் குர்ஆன் முழுவதுமாக கண்மணி நாயகத்தினுடைய சிறப்பு, கண்மணி நாயகத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை, இந்த சமுதாயத்துக்கு அதனால் உண்டான ஒரு மகிழ்ச்சி என்று நம்மால் சொல்ல முடியும். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ, எப்படி நேசம் கொள்ள வேண்டும், கண்மணி நாயகத்திடம் நம்ம எப்படி நேசம் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களை நேசம் கொள்ளாவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள் என்ன என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் வழி தவறி விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நபியை முன்னிறுத்தி, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் எடுத்துரையுங்கள், இன்குந்தும் துஹிப்பூ நல்லாக, இன்குந்தும் நீங்கள் ஆயிருப்பினால் துஹிப்பூ நல்லாக, அல்லாஹுவை நீங்கள் நேசியுங்கள். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, கண்மணியின் கண்ணான கண்மணிகளே, ஃபத்தபியூனி, எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த ஆயத்தினுடைய வசனத்தினுடைய வார்த்தையில், யுஹிப்புகுமுல்லாஹ், எனவே அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். எப்படி, அல்லாஹுவை முதலில் நேசிக்க சொல்லுகிறான், பிறகு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான். ஃபத்தபியூனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை நேசி உங்களை நேசிப்பான். ஓய், அது மட்டுமல்ல, அப்படி இருக்கிற பொழுது நமக்கு கிடைக்கூடிய பலன்கள் என்ன, ஓ யஃபிர் லக்கும், உங்களை மன்னிப்பான். எதை மன்னிப்பான், துனூபக்கும், உங்களுடைய பாவக்கரகிலை பாவத்தை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவராகவும் கிருபை உடையவராக இருக்கின்றானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவ்வளவு தனி பெரும் சிறப்பை வைத்திருக்கின்றான். எதனால் கிடைத்த சிறப்பு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது எதன் மூலமாக, கண்மணி நாயகத்தின் மீது நேசம் வைத்ததினால். நேசம் வைக்கலை என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு நாசம். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காப்பாற்றிக் கொள்வானாக. நேசம் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஆப்போசிட் அக்ஸு என்னது, அக்ஸுனா நேர் எதிர்ப்பதும், நாசம்தான் உண்டாகும். இன்னைக்கு எவ்வளோ நாசம் ஏற்பட்டுருக்கு, நமக்கு தெரியாமையே நிறைய நாசம் ஏற்பட்டுருக்கு, இன்னும் எவ்வளோ நடக்குமோ தெரியல. புனிதமான இடத்துல கூட அந்த மாதிரி ஏற்படுது பேரிடர்கள். ஏன் ஏற்படுகிறது கொண்டு சற்று சிந்தித்து பார்த்தோமா யாராவது, புனிதமான ஒரு இடத்துக்கு போகிற பொழுது புனிதத்தை சீர்குலைக்கக்கூடிய கண்மணி நாயகத்தினுடைய பெயரால், கண்மணி நாயகத்தினுடைய திருப்பெயரால் திருநாமத்தை பேர் கெடுத்து விட வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சகோதரர்களே, கண்மணி நாயகத்தினுடைய பெயரை கெடுக்க வேண்டும் நினைத்தால், அவருடைய திருநாமத்துக்கு பேரிழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நமக்கு தான் பேரிழப்பு என்று சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, கண்மணி நாயகத்துக்கு கிடைக்கக்கூடிய பேரிழப்பு அல்ல, நம்ம தான் பேரிழப்பில் மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொள்வோம். அல்லாஹும் ரசூலும் நம்மை காப்பாற்றிக் கொள்வார்களாக. அந்த ஆயத்துடைய தொடரிலே சற்று நேரம் அதிகமாக ஆகி கொண்டு இருப்பதால் சற்று வேகமாக சொல்ல வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். குல் அத்தி உள்ளாக, நபியே நாயகமே இன்னும் சொல்லுங்கள், அத்தியுல்லாக, அல்லாஹுவையும் ஒரு ரசூலையும் என்ன செய்யுங்க, வழிபடுங்க. அல்லாஹை மட்டும் வழிபடுங்கன்னு சொல்லலை அல்லாஹ், இது வந்து குரானுடைய ஆயத்து. குரான் ஆயத்துக்கு யாராவது தலீல் கேட்பாங்களா? ஹதீஸை எடுத்துட்டா கொஞ்சம் சஹீஹ் இருக்கும், கொஞ்சம் லைஃபுங்கிறாங்க. குரான் ஆயத்தையோ குரான் அத்தியாயத்தையோ யாராவது லைஃப்னு சொல்ல முடியுமா?
அதான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன், குரானுடைய முழு சிறப்பும் கண்மணி நாயத்தினுடைய சிறப்பு. அதனால் நம்முடைய உம்மத்துக்கு கிடைத்த ஒரு பரிசு, ஒரு மகிழ்ச்சி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது அல்லாஹ் ஜல்லஷானவுத்தால சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் எனக்கு மட்டும் வழிபடுங்கன்னு சொல்லலை, என்னுடைய தூதர் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபடுங்கள் என்று சேர்த்தே சொல்லி இருக்கின்றான். அதிலே தெரிகிறது கண்மணி நாயகம் என்னுடைய ஹபீபு. ஆனால் இன்னொன்று இடையில நான் சொல்கிறேன், எத்தனை லட்சக்கணக்கான நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா அனுப்பியிருந்தாலும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பேரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னது, ஹலீலுல்லா, நேசர், என்னுடைய ஃப்ரெண்டு, நண்பர், என்னுடைய நண்பர்னு சொல்கிறார் ஹலீலுல்லா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லா. கலாமுல்லா யார், மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றா பார்க்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லா, ஹபீபாக தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல, என்னுடைய நேசர்னு சொல்கிறான், நான் நேசிக்கிறேங்கிறான். அப்போ அல்லாஹ்வை மட்டும் பின்பற்றக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய நேசர்னு சொல்லக்கூடிய அல்லாஹ், அப்போ நீங்கள் அல்லாஹ்வை வழி அல்லாஹ்வை பின்பற்றுவீர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், என்னுடைய நேசரை நீங்கள் வழிபடுங்கள். அப்போ நேசருக்கு நீங்கள் வழிபடலைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்ல நீங்கள் வழிபடையில, அல்லாஹ்வுடைய சொல்ல நீங்கள் முறியடித்து விட்டீர்கள் என்று தானே அர்த்தம். பிறகு சொல்லுகிறான் ஃபைன் தவல் லவ், அடுத்தது மெயினான பாயிண்ட்டு, ஃபைன் தவல் லவ், நீங்கள் அவர்களை புறக்கணித்தால் ஃபைன் அல்லாஹ் நிச்சயமாக லா யுஹிப்புல் காஃபிரீன். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நம்ம புறக்கணிச்சிட்டாலே என்னது, சும்மா இல்லை, புறக்கணிச்சிட்டா என்னது, அவங்க வந்து நிராகரித்தவனோட லிஸ்ட்டு. அப்போ நிராகரித்ததுனுடைய லிஸ்ட்டு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், நேசிக்க மாட்டான், ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். நீ எவ்வளோ தான் தொழுவுனாலும் சரிதான், நீ விடிய விடிய தொழுதுட்டுறி, ரெண்டு ரெண்டு காத்தா தொழுதுட்டுறி. ஏன்னா இமாம் வந்து தஸ்பீஹ், அதுக்கு பிறகு செலவாத்து, துவா இதெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காருங்கிறக்காண்டி நீ நடிப்பில் தொழுகிட்டுறி ரெண்டு ரெண்டு காத்தா. என்ன தொழுவுன்னு தெரில, நானும் 7 வருஷம் ஓதியிருக்கிறோம், நாங்களும் 7 வருஷம் ஓதியிருக்கிறோம், எங்களுக்கும் சொல்லித்தரல, அது என்ன தொழுகன்னு தெரியல, ஒரே மாய தொழுக. அதுக்கான தொழு வேண்டான்னு சொல்லலை, தொழுது தொழுது. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் உப்பில்லா பண், அதாவது சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா என்னங்க செய்யும், சாப்பிட முடியுமாங்க, அது பிரியாணின்னு வைங்க, பெரிய ஹையஸ்ட் குவாலிட்டி. அப்போ அது பிரியாணியில் ஒரு சாதாரண ஒரு உப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியுமாங்க, என்ன உப்பு இல்லாத பண்ணால் என்னது, குப்பையில் தூக்கி போட்ட வேண்டிதான். அவன்கிட்ட பெரிய எலும்பு இருந்தாலும் சரிதான், அவன் விடிய விடிய தொழுதுட்டு இருந்தாலும் சரிதான், அவன் தாடி வச்சுருந்தாலும் சரிதான், அவன் நாடி வச்சுருந்தாலும் சரிதான், அவன் பெருசாக படாவாக இருந்தாலும் சரிதான், சோட்டாவாக இருந்தாலும் சரிதான், அவன் விடிய விடிய தொழுகிறான், விடிய விடிய நோன்பு பிடிக்கிறான், விடிய விடிய குரானையும் மட்டும் ஓதிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செஞ்சிடாது, சொர்க்கம் கிடச்சிராது. என்ன வேணும், சாப்பாட்டுக்கு உப்பு வேணும், சாப்பாட்டில் எப்படி உப்பு இல்லைன்னா குப்பைக்கு போயிடுமோ, அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அந்த மொஹப்பத் என்று சொல்லக்கூடிய ஆசைக்கு இல்லை என்று சொன்னால், முஹப்பத் என்று சொல்லக்கூடிய நேசம் இல்லை என்று சொன்னால், அந்த இல்மு, அந்த அவன் பெரிய பயான் பண்ணக்கூடிய ஆலிமா இருந்தாலும் சரிதான், அவன் பெரிய தரிசு நடத்தக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான், ஏன் அவன் இவன் சொல்கிறேன்னு சொன்னால், கண்மணி நாயத்தை மதிக்கில்லாத மதிப்பு இல்லாதவன், மதிக்காதவன் நம்முடைய காலில் போட்டு மிதிக்கலாம் என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், கண்மணி நாயகத்தை மதிக்காதவர்கள் நிராகரித்தவருடைய லிஸ்ட்டு, அவனை நான் ஏறெடுத்து நான் பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ ஏன் நம்ம பார்க்கணும், நான் ஏன் அவன்கிட்ட சாப்பிடணும், ஹராம் ஆச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தன் மதிக்கலை, அவன் முஹப்பத் வைக்கலன்னு சொன்னால் அவன் ஏன் இந்த துன்யாவில் வாழணும் அவசியம் உண்டா, இந்த இந்த துன்யா விட்டு போய் சேர்றது மேலே தானே தொலைஞ்சு போகிறது. எல்லாமே சொல்லிட்டானே, நான் ஏறிட்டே பார்க்க மாட்டேங்கிறான், என்னுடைய ஹபீபை நேசிக்கலைன்னா அவனுக்கு நான் நேசமே தேவையில்லைன்னு சொல்கிறான். ஆனால் அதை விட இன்னொரு ஆயத்தை நம்ம உள்ளே எழுதி போட்டிருக்கோம், மெயினான ஆயத்து, ரொம்ப மெயின் சப்ஜெக்டை மட்டும் இப்போ சொல்லி முடிக்கணும் போல தெரியுது, இல்லாட்டா கதை கந்தலாக போயிடும், எலும்பி போயிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஆனால் நமக்கு இப்போ வந்திருக்கக்குள்ள எல்லாமே ஆசிக்க ரசூல் தான், ரசூல் ஸல்லல்லாஹுடைய ஆசிக்க பெற்றவர்கள். அவர்களுடைய ஒரே காரணம், நமக்கு நேரம் பெருசல்ல, நம்முடைய நேசம் பெருசு. நேசத்துக்கும் நேதம் வருது, இம்மு வருது, மூணு எழுத்து தான், நேரம் அங்கே நேசம் ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதனால் தயவுசெய்து எஞ்சி போயிடாங்க, அது சொல்லிக்கிட்டேன்.
சரி, ஒமை யுத்தி ரசூல ஃபகத அத்தா அல்லா, ஒமை யுத்தி ரசூல ஃபகத அத்தா அல்லா. மெயினான ஆயத்து. ஒருத்தரவை ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டான் நம்மள்ட்ட, யார் எவருன்னு கேட்டுக்கிட்டாங்க, யாராக இருக்குன்னு சொல்லி இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாயிண்டை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்கலாம், யார் சொன்னா எவர் சொன்னான்னு பேரை வச்சு லிஸ்ட்டாக அடாப்பாக போட முடியும். அதுக்கு நேரம் இல்லை, உள்ளதுக்கே நேரம் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஒமை யுத்தி ரசூல ஒருத்தன் கேட்டான், நான் நீங்கள் வந்து யாரை பின்பற்றுறியன்னு கேட்டான். சரியாக நம்மள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டான். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், நான் வந்து ரசூல் சல்லாசத்தை மட்டும் நான் பின்பற்றுறேன், அப்போ நீங்கள் அல்லாவை பின்பற்றலையான்னு கேட்டான். கொஞ்சம் சஸ்பென்ஸாக கேட்டுக்கணும் இதை, என்ன நான் வந்து அல்லாவை பின்பற்றலை அப்போ யாரை பின்பற்றுறியோ அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகி கேட்டான். நான் ரசூல் சல்லாசம் மட்டும்தான் பின்பற்றுறேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் மேல் ஒருபடி ஏறி சொன்னால் அல்லாவை நான் பின்பற்றலை, அல்லாவை நான் பின்பற்றவும் மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக சொல்லிட்டேன். அவன் வைராக்கியம் பிடிச்சவன் தானே, முள்ளை முள்ளால் தானே எடுக்கணும். ஒரு முள் தச்சிச்சுன்னா எதை வச்சு எடுப்பாங்க, எதை வச்சுங்க எடுப்பாங்க, ஒரு பிஸ்கெட்டை வச்சும் பண்ணை வச்சுமா எடுப்பாங்க, ஊசி வச்சு தானே எடுப்பாங்க. முள்ளை வச்சு முள்ளை முள்ளால் தானே எடுக்க முடியும், அப்போ தானே அது சரியாகும். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு மடையன் வந்து கேட்குறான், நீங்கள் யாரை பின்பற்றுவியான்னு. வீம்புக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன், ரசூல் என்னுடைய கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும் நான் பின்பற்றுவேன். ஏன்னா நமக்கு மரம் தான் முக்கியம். போன வருஷம் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த உதாரணத்தை, திருப்பி திருப்பி சொல்லணுன்ருக்கு, மறந்துருக்குமே. மரம் தான் முக்கியம், கிளைகள் அப்புறம்தான். கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை. அது தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும், எல்லா சின்ன பப்பாவுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தூங்குறால எழுப்பி இப்படி தானான்னு கேட்டால் ஆமான்னு சொல்வார். தூங்குற மாதிரி நடிக்கிறவனை இந்த ஜென்மத்தில் நம்ம எழுப்ப முடியாது, அவன்கிட்ட இந்த பதிலும் வராது. சரிதானே சொல்கிறது, இல்லை தப்பு இருந்தால் சொல்லிக்கிடுங்க. சரி, அந்த அடிப்படையில் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ரசூல் சல்லாஸை மட்டும் பின்பற்றுறேன். என்ன இவர் இந்த மாதிரி சொல்லிட்டார், இவர் என்ன ஆலிம்சாதனா என்ன? இது வந்து சிறுக்கிலையும் விடாது குஃபர்லையும் விடாது, இது சிறுக்கா? நான் ரசூல் சல்லா இப்பவும் இந்த மஜ்லிஸ் சொல்கிறேன், கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நேசிக்கிறேன், அவர்களை மட்டும் நான் பின்பற்றுகிறேன், அவர்களை வழிபடுகிறேன். மதினா ஷெரீஃபு தான் நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது என்று ஆணித்தரமாக நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சொல்லுவேன். இந்த கொடிமர பள்ளியில் வேலை பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம சொல்லலைங்க. நீங்களாம் இங்கே வந்திருக்கனாலே அப்படி சொல்கிறீங்க, எங்கே போனாலும் அதே பேச்சு தான், அதே மூச்சு தான். நம்முடைய மூச்செல்லாம் கண்மணி யார் ரசூல் அல்லா, யா உம்மத்தி யா உம்மத்தின்னு சொல்லக்கூடிய கண்மணி நாயகத்தை நாம் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா என்று சொல்லக்கூடாதா? சரி, அப்படி இருக்கும்போது அவன் அப்செட் ஆகிட்டான், என்ன செய்யறது, திகைக்கிறான். இவர் ரசூல்லாவை தானே பின்பற்றுவேங்கிறாரு, படைத்த ரபுல் ஆலமீனை மறந்துட்டார அப்படின்னு இவன் நினச்சான். ஹதீஸ்லேயே வருதுன்னு கேட்டான். ஹதீஸில் வந்தால் நீ நம்ப மாட்டா, சஹீஹும்பா அதுமாரி லைஃபும்பா. இனிமேல் லைஃப்னா நான் ஹார்லிக்ஸாக வாங்கி கொடுக்க முடியும், பலகீனமாக இருந்தா என்ன செய்யறது? அதனால் குரான் ஆயத்தை நம்ம என்ன செய்வோம், அவன்கிட்ட வச்சு முறிச்சிருவோம். முல்லை முள்ளால் தானே எடுக்கணும்னு சொன்னேன். அப்போ சொன்னேன், ஒமை யுத்தி ரசூல, யார் ரசூலை வழிபடுகிறாரோ, பின்பற்றுறார் இல்லை வழிபடுகிறாரோ. பின்பற்றுறதுக்கும் வழிபடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பின்பற்றுறனா இப்போ ரில்வான் சாஹிப் போகிறாருன்னா அவரை நான் பின்தொடர்ந்து போகிறது, அது அல்ல. வழிபடுறது பெரிய வார்த்தை, இடி உளுந்த மாதிரி இருக்கா இல்லையா? வழிபடுறது கண்மணி நாயகத்துக்கு நீங்கள் வழிபடுங்கன்னு நல்லா சொல்லிட்டான். இனிமேல் என்ன வேணும், இதை விட ஏதாவது பயான் வேணுமா? பின்பற்றிட்டே போயிட்டுருக்கலாமே, எதுவுமே தேவையில்லையே, ஒரே பயான், மாய பயான். அதையும் சொல்லிக்கணும், நேரடியாக இதெல்லாம் சொல்லி முடிச்சிடணும் பொழுத்துருது. என்ன இது, யார் சொல்லித்தந்தது இல்லை, உள்ளத்தில் இருக்கிற பள்ளத்துலேருந்து வர்றது தான். இது என்ன சொல்லியா, டேப்ரிகார்டாக பதிஞ்சு வச்சுருக்காங்க, அதனால் யாரும் சொல்லுங்க. இன்னொரு பெரிய விஷயம், கொடிமரப் பள்ளியில் வந்து பயான் நடக்குதுன்னா ஒரு பெரிய என்னமோ தீவிரவாத ஒரு அமைப்பு நடக்கிற மாதிரியும், தலைப்பு என்னது பயங்கரமான தரைப்பாக தெரியுதே, சே போட்டு தாக்கிடுவாங்களோ. தாக்குறதுக்கு நம்ம என்ன, யாரும் எதிரி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒத்தே ஒத்தன் எதிரி, எனக்கு மட்டும் இல்லை, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, உலகளாகிய இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் ஒருத்தன் எதிரியாக இருக்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? ஆசிக் ரசூலுக்கு மாற்றம் செய்கிறவன், கண்மணி நாயகத்தை மதிக்காதவன், அல்லா அல்லா அல்லாண்டு திக்கிர் செஞ்சிட்ருக்கானே,
அப்படினா அவன்ட்ட கேளுங்க, அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்றியே, அப்ப ரசூல் இல்லையா? அல்லாஹ் சொல்றானே உமை ஏத்து ரசூல, ரசூலை பின்பற்றுங்க. ஐக்குவர் சொல்கிறான் ஃபக்கது அல்ஷா சொன்ன மாதிரி ஃபே சாதாரண விஷயம் இல்லை. ஃபாங்கிறது ஜவாபுடைய ஃபே, ஜவாபியா அதாவது பதில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபா. ஃபக்கது அத்தா அல்லா, எப்படி சொல்கிறான் ஃபக்கது அத்தா அல்லா? யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபடுகிறார்களோ திட்டமாக அவர்கள் எனக்கு வழிபட்டவர்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இது குரான் ஆயத்து, மறுக்க முடியுமா? மறைக்க முடியுமா? எவனாலையும் மறுக்க முடியாது. வந்து பாருன்னு சொல்லியாச்சு. அப்போ கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வழிபடுகிறார்களோ, கண்மணி நாயத்தை நீ வழிபட்டுக்க, என்ன வழிபட்ட மாதிரி? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு விஷயம், அதாவது சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க அஹ்லாக்கை பற்றி கேட்குற பொழுது குணம் எப்படி இருந்தது கண்மணி நாயத்துடைய குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு யார் கேட்குறா? சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்குற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்கள் கேட்குறாங்க, கைஃபா கான குல்கஹு, கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குணநலம் எப்படி இருந்தது கேட்கிற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், வகான குல்குஹு குர்ஆன் வந்துட்டா விட, அவங்களுடைய குணமே குர்ஆன் தானங்க. அப்படிப்பட்ட குர்ஆனை பின்பற்றுறேன்னு சொல்றீல, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றிட்டு போயிடலாமே? அவங்களோட உள்ளமே, அவங்களோட உடல் உறுப்பு உள்ளம் அனைத்துமே என்னது? குர்ஆனாக தானே இருந்தது. அப்படி குர்ஆனாக இருக்க போய் தானே அல்லாஹ் ஜலஷானவத்தில் சொன்னால் மை இத்தையும் ரசூலை ஃபக்கதா அத்தா உல்லா, யார் ரசூலுக்கு வழிபடுகிறார்களோ அவர்கள் வந்து என்னது? எனக்கு வழிபட்டவர்கள் என்று அல்லாஹ் ஜலஷானவத்தில் குர்ஆனில் கூறியிருக்கிறார். அடுத்தது ஹதீஸ் ஷெரீஃபிலே பார்க்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாவு தபஅன் லிமா ஜஅது பிஹி. மிஷ்கா ஷெரீஃபில் 30வது ஹதீஸ், ஏன்னா எடுத்து பார்த்துக்கலாம். டூ போடுறாரா என்னன்னு பார்க்கணும்ல, கதை விட்டுட்டு அலைகிறாரான்னு சரவு சொன்னாலே இடம் பெற்றது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. பெரிய அடுத்த குண்டு, இது குண்டு மலை தான் பெளிஞ்சிட்டு இருக்கு இன்றைக்கு ஃபுல்லாக, ஸ்கெட்டு விடப்படுது. அப்போ யாருமே என்ன செய்ய முடியாது? ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. ஆனால் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். அங்கே என்ன சொல்லப்படுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. எதுவரை? ஹத்தா யகூனு ஹவாவு, அது பேராசை இருக்கும் வரை. தபான் லிமா ஜஅது பிஹி, நான் எதை கொண்டு வந்தேனோ. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நல்ல கவனமாக கேட்கணும், எதை நான் கொண்டு வந்தேனோ அதை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக அவர்களுடைய ஆசை இருக்கும் வரை. இல்லைண்டா இப்போ என்ன ஆகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதை நம்ம முழுமையாக எடுத்து பின்பற்றலை அப்படின்னா நம்ம என்னதுங்க? நீங்களே சொல்லுங்கள், உங்கள் ஐயால் நான் சொல்லக்கூடாது. ஆன்சர் இப்படி சொல்லிட்டாருன்னு வரும். முழுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை அப்படி முழுமையாக பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவருக்கு என்ன பேர்? மோமினா? அதுக்கு மாற்றம் என்னது? ஆ, காஃபிரு. இப்போ எங்கே கொண்டு விட்டுட்டு பார்த்திலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை முழுமையாக நம்ம கடைபிடிக்க வேண்டும், அப்பொழுது தான் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும். அதே ஒரு ஹதீஸின் வாயிலாக இன்னொன்று இபாரத்தில் வருது, லா யுமின் அஹதுக்கும், அதே மாதிரி தான், உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மிம் வாலிதிஹி வ வலதிஹி ஒன்னாசி அஜ்மாயின். பார்த்தியலா, இது அடுத்தது. அவர்கள் அளவிலே அஹப்ப இலைஹி, யார் அளவில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவில் நேசம் வைக்கும் வரை. நேசம் இல்லைன்னா காஃபீர் தான், சந்தேகமே இல்லை. பத்துவா கொடுத்துடலாம், எழுதி தந்துடவா? எதை விட? ஓ, மனுஷன்ட்டையே கேட்கணும், மண்ணெலி போடுங்க. அதை மனுஷன் மண்ணாக போனான்,
மனுஷன்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்ம ஹஜ்ஜுக்கு போவா? யார்கிட்ட கேட்கணும்? ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஜலசான தோக்குறோம், ஒய்து லலமும் அண்ணவும் இது லலமும் ஜாவுக்க. இதில் நமக்கு மெயின் பாயிண்ட் ஜாவுக்க. நபியே நாயகமே, அநீத இழைத்த உள்ளங்கள் உங்களிடத்தில் வரும், ஜாவுக்க, அதான் மெயின், உங்களிடத்தில் வரும். நீங்கள் என்ன செய்யுங்க? அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு அவருடைய பாவத்தை நீங்கள் மன்னித்து விடுங்க. நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன். நல்லா சொல்கிறான். அப்போ முதல்ல யார் மன்னிப்பு கேட்கணும்? யார் கேட்கணும்? சல்லா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு மன்னிப்பு தரணும். சல்லா அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு தராட்டா நான் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். குரானில் தான், ஹதீஸில் இல்லை. ஏன்னா ஹதீஸ்னால் ரொம்ப பயப்படுவாங்க, அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ, தோசையை பரட்டிட்டாலோ இதோ பரட்டிட்டாலான்னு கிடக்கும். ஏன்னா நமக்கு குரான்டா எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி ரூட்டு அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும், பைபாஸ் ரைடர் மாதிரி வண்டி போய்கிட்டே இருக்கும். ஸ்டாப்பே கிடையாது, நான் ஸ்டாப். தைரியமாக என்ன செய்யலாம்? அதுதான் மெயினாக குரான் ஆயத்துக்களாக வச்சுருக்கு சப்ஜெக்ட். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். குண்டாங்க மண்டாங்க கேள்வி கேட்க மாட்டான். சரி, இப்படி இருக்கு. அப்போ என்ன, எதை விட மிம் வாலிதிகி வலதிகி ஒன்னாசி அஜ்மாயின், பெற்றோர்களை விட, அதான் மெயின் பாயிண்ட்டு. இன்னைக்கு தலையில் தூக்கிட்டு அலையிறோம், பெற்றோர் வேணும், நம்ம பிள்ளை வேணும், மக்கள்லாம் வேணும், சொந்தம் வேணும், சொந்தக்கார வீட்டில் கல்யாணம், அங்கே சாப்பிடணும், அங்கே அடாப்பு போடணும். அவன் முகத்தை முறிக்க முடியாது. ஏன் முறிக்க முடியாது? கண்மணி நாயத்தை முறித்தவன் முகத்தை ஏன் முறிக்கக்கூடாது? உங்களுக்கு அப்போ மக்கள் ஒன்னாசி தான் வேணுமா, நாசு தான் வேணுமா? ஆ, இந்த நாசுன்னா மூக்கு, அந்த நாசுன்னா மக்கள். எந்த நாசு வேணும்? நுகர்றக்கூடிய மூக்கு வேணுமா? அது வேணுமா? போன வருஷம் நம்ம பேசணும், மூக்கு நாசமாகட்டும்னு சொன்னாங்க. யாவும் இருக்கா யாருக்காச்சும் செலவாத்து சொல்ல? என்னுடைய பேரை கேட்டு எவனா செலவா சொல்லாட்டா அவனோட மூக்கு நாசமாகட்டும் சொன்னாங்க. அன்ஃபுக், அன்ஃபுக்குன்னு எனது மூக்கு போன வருஷம் உள்ள சப்ஜெக்டு, இப்பவும் பொருந்தும். அது ஒரு விஷயம். பழைய அரைச்சமாக அரைச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லை, புதுசாக கொண்டு வந்தாச்சு. புதுசுனா நான் எழுதி கொண்டு வரல, கப்சாவாக கொண்டு வந்திருக்கு எழுதி, அப்படி ஒன்றும் இல்லை. சரி, அப்படி இருக்கும்போது நாசுன்னா மூக்கு, மூக்கு ரொம்ப மெயின் சுவாசத்துக்கு. மூக்கு இல்லாட்டா வாழ முடியுமா? காற்று உள்ளேயும் போகாது வெளியும் வராது, மூச்சு முட்டி செத்து போவான். சிரிக்க சொல்ல, சிந்திச்சும் பார்க்கணும் மெயின். ஏன்னா நமக்கு உப்பு வேணும். உப்பை பறிச்சிக்கிட்டு இருக்கான், பூவை பறித்த மாதிரி. மலை மரத்தில் செடியில் பூவை பறித்த மாதிரி ஒவ்வொரு பூவாக பறிக்கப்படுது. பறித்தா அவன் வந்து என்ன செய்வான்? பழியாயிருவான். அப்படி தான் தெரியுது. மூக்குனோடனே கொசும் உள்ளே போகுது மூக்குக்குள்ளே. மூக்கு அதாவது இப்போ அவன் பறித்தான்னு வச்சுக்கிங்க, கண்மணி நாயத்துடைய ஹுப்பை யார்கிட்ட இருக்கோ அந்த ஹுப்பை அவன் பறித்தான்னு வச்சுக்கிங்க, அவன் பறி போயிடுவான்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் காரணம். அப்போ பெற்றோர்களை விட, தாய் தந்தரை விட, அதாவது நம்முடைய குழந்தைகளை விட, மக்களை விட, அனைத்து அஜ்மாயின், அனைத்து மக்களை விட, ஒன்னாசி அஜ்மாயின், எல்லாத்தையும் விட யாரை நேசிக்கணும்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நேசிக்கணும்? அஹப்ப இலைஹி, என்ன அளவில் யாருக்கு நேசம் இருக்கிறதோ அதுவரை யார் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. அப்போ இந்த இவ்வளோத்தையும் என்ன செய்யணும்? தூக்கி எரிஞ்சிடணும், துச்சமாக கருதணும். நமக்கு பிள்ளை தான் வேணும், மக்கள் தான் வேணும், சொந்தக்காரன் தான் வேணும், மாமா மச்சான் வேணும், உறவினர் வேணும்னு பார்க்கக்கூடாதுங்க. இந்த இடத்துல யார் வேணும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணும். அவங்க இல்லைன்னு சொன்னால் நம்மளே இல்லை, அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா பாயிண்ட் இந்த பட்டிமன்றத்தை மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் சொல்ல வேண்டியிருக்குது, வேறு வழி இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் போல இருக்கு. இன்னொரு ஹதீஸில் சொல்லப்படுது, லவ் நல்லா பாருங்கள், எத்தனை லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் ஜலஷானவ தலா அனுப்பியிருக்கிறான். ஆனால் அத்தனை நபிமார்களுடைய எண்ணங்களும் எப்படி இருந்தது? நான் உம்மத்தே முஹம்மதியா, கண்மணி நாயகத்துடைய உம்மத்தில் நான் இருந்திருக்க கூடாதா, எங்களுக்கு கை சேதமே அப்படின்னு யார் சொல்கிறா? அனைத்து நபிமார்களும் சொல்கிறாங்க. நம்ம என்னைக்கா சொன்னது உண்டா? நம்ம இருந்துக்கிட்டு கண்மணி நாயத்தை குறை சொல்கிறதுக்கு தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். சரி, அட்லீஸ்ட் குறை சொல்லாட்டும் பரவாயில்ல, ஓதுறேங்கிறான் மௌலுதை. என்ன தான் ஓதுறான்னு தெரில, நம்மளே இல்லை, பொதுவாக சொல்கிறேன், அது விளங்கிக்கிறோம், யாருன்னு விளங்கும். மௌலுது நாங்களும் ஓதுறேன்னு ஓதுறான், ஆனால் சில குறிப்பிட்ட இதுகளை ஓத மாட்டான். ஏன்னா அலர்ஜி இருக்குது அதில், அலர்ஜி மாத்திர அவாமினா என்ன மாத்திர அது கொடுக்கணும், கொடுத்தா கொஞ்சம் அலர்ஜி குறையும். அந்த கஃபார் உல் ஹத்தாயாலாம் ஓதிட மாட்டான், ஏன்னா பயம் இருக்குது. பொதுவாகவே யானை பிபைத்து ஓத மாட்டான் மொத்தத்தில், சிறுக்கு கிறுக்குமா. ஓதனவனுக்கு கிறுக்கா பிடிச்சிட்டு
ஓதுனா தான் பரக்கத்தே உண்டாயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் இவ்வளோ ஸ்டடியாக நின்று பேசுகிறேன்னு சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்து, அவங்களுடைய முஹப்பத்து அது இருக்க போய் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஹப்பத்து இருக்கும் வர எந்த கொம்பனாலும் என்ன செய்ய முடியாது, நம்மளை அசைச்சு பார்க்க முடியாது. பூ இப்போ கொடுத்துறாங்க, கொஞ்சம் லேட்டாக விட்டுமே, கொஞ்சம் லேட்டாக விட்டோம், ஏன்னா அசைச்சு காட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது கண்மணி நாயகத்தை பற்றி சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, லவ் கான மூசா ஹையன், இன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்திருந்தால், மா வசவு இல்லா இத்திபாயி, மிஷ்கா செரிவில் 30வது ஹதீஸ். இல்லை நம்பரையும் சொல்ல வேண்டியிருக்கு, லைசன்ஸ் நம்பர் மாதிரி, இல்லாட்டா அது சிக்கல் வந்துடும். அப்போ லவ் கான மூசா ஹையன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்திருந்தால், அவங்க சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, மா வசவ் இல்லா இத்திபாயி, நான் என்ன செஞ்சிருப்பேன், என்னை பின்பற்றுவதை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. மா வச அவர்களுக்கு, மா வசாஹு அவர்களுக்கு முடியவே முடியாது. எதவர இல்லா இத்திபாயி, என்னை பின்பற்றுவதை தவிர அவங்களுக்கு எதுவுமே முடியாதுங்கிறாங்க. யாருக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. யார் சொல்கிறா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமே இப்படி சொன்னாங்கன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். நம்ம என்ன நபியா ரசூலா, அட்லீஸ்ட் ஒரு ஒளிவுலாவா சில, இந்த பொங்கலையே போனால் ஆகலாம், அது ஒரு விஷயம், அது சப்ஜெக்ட் வேறு, அது வரக்கூடிய காலத்தில் பேசுவாங்க. சரி இப்படி இருக்குது, அப்படி இருக்கும்போது அதாவது நபிமார்களே ரசூல் ஸல்லல்லாஹு உம்மத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க பாடுபட்டாங்க, அவங்க மனசில் நினச்சாங்க. அப்படிங்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸையும் சொன்னாங்க, அல் மர்உ மாமன் அஹப்ப, அது எல்லாரும் கேள்விப்பட்டது தான். அப்படி இருக்கும்போது யாருடைய நேசம் இருக்குதோ அவரோட தான் நம்ம என்ன செய்வோம், இருப்போம், அதில் எந்தவித சந்தையும் கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு ஹதீஸில் சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, ஒஹிப்புக்க யார சூழல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சூழல்லா, நாங்கள் உங்களை பிரியம் வைக்கிறோம், உங்கள் மீது முகப்பத்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நான் உங்கள் கட்சியில் சேர்றேன்னு சொன்னால், சரி நீனும் சேர்ந்து இன்னும் ரெண்டு பேரும் இழுத்துட்டு வான்னு நம்ம சொல்லுவோம். இந்த கூத்து தான் நடந்துகிட்ருக்கு இப்போ எல்லா இடத்துலையும், அரசியல் கட்சி மட்டும் இல்லை, வேறு மாதிரி இதுகளும் என்ன செய்ய, ரெண்டு பேர் உள்ளே வந்துட்டானா இன்னும் ரெண்டு பேரை தூக்கிட்டு வா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பை குறைக்கிறதுக்கு இங்கே இழுத்துட்டு வா, ஆளை கொண்டு வை, பலிகடை ஆக்கு அப்படின்னு கொண்டு வருவான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை, என்ன பிரியம் கொள்கிறீங்க சஹாபாக்களே, ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், என்ன பிரியம் கொண்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாத்பரியத்தை உங்களுக்கு தந்துறேன் சொன்னாங்க. ஃபன் தலிர் அல் ஃபக்கர, ஃபன் தலிர், எனவே நீங்கள் எதிர்பாருங்கள், அல் ஃபக்கர, எதை, வறுமையை எதிர்பாருங்க. யாராவது சொல்லுவோமா, என் கட்சியில் இணைஞ்சா இவ்வளோ கஷ்டம் இருக்கும் வந்துடாதேன்னு சொல்லுவோமா. அதையும் மீறி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒஹிப்புக்கு யார சூழல்லா, ஒஹிப்புக்கு யார சூழல்லா, யார சூழல்லா, உங்களை நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே ஹபீபே ஆஷிக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நான் என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம், வறுமையை எதிர்பாருங்க, நீங்கள் சொன்னாலும் சரிதான், எங்களுக்கு வறுமை பெருசல்ல மறுமை பெருசுன்னாங்க. மறுமை, வறுமை பெருசா மறுமை பெருசா, இப்போ இதுதான் கேள்வி, மறுமைக்கு உழைக்கிறோம், மறுமைக்கு உழைக்கிறோம், என்ன மறுமைக்கு உழைக்கிறோம், தஸ்பியும் தொழுவியும் இருந்தால் போதுமா, தொழிக்கிட்டும் ஒரே தஸ்பி போயிட்டு இருந்தால் போதும். நான் சொல்கிறேன் அதெல்லாம் தேவையில்லைங்க, தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், போங்க பட்ஜெட்டு போட்டாச்சு, என்ன தேவை, ஹுப்பு இருந்தாலே போதும். அதான் முதலே சொல்லிட்டேனே, ஹுப்பு இல்லாத எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது, குப்பையில் தூக்கி போட வேண்டியதான். அவன் பெரிய அல்லாமா இருந்தாலும் சரிதான், ஏன்னா பெரிய முஃப்தியாக இருந்தாலும் சரிதான், ஃபத்வா கொடுக்குற முஃப்தியாக இருக்கட்டும், அவன் இவன் தான் சொல்லுவேன், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்காதவனை, குற்ற உள்ள மனுஷனும் குறுகு இருக்கும், நம்ம எல்லாத்தையும் சொல்லலையே. இப்போ என் உள்ளத்தில் குற்றம் இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு நவூது பில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் குற்றம் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் மனசு குறுகுறுக்கு, இவ்வளோ துணிச்சலாக பேச முடியுமா. அதே போல் யாருக்கு குற்றம் இருக்கோ உள்ளத்தில் குறுகுறுக்கும், நெற்றிக்கின் திறப்பின் குற்றம் குற்றமேன்னு தமிழன் சொன்னான், அதே போல் குற்றம் உள்ள மனசு தான் குறுகுறுக்கும், குற்றம் இல்லைன்னா துணிஞ்சு நிற்கலாம், கையில் காசு இல்லை மனசில் மாசு இல்லைங்கிற மாதிரி எந்த பயமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ வறுமையை என்ன செய்யுங்க, நீங்கள் எதிர்பாருங்கன்னாங்க. இப்போ என்ன சொன்னேன்,
அதாவது நீ தோல்விக்கிட்டும் கொண்டு கிட்டும் கிடந்தாலும் போதாது. ரசூல் சல்லாஸுடைய உப்பு வேணும். உப்பு இல்லைன்னு சொன்னால் எதுவுமே எடுபடாது. சரி, முக்கியமாக ஒரு ரெண்டு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கணும். இப்போ வேறு வழியும் இல்லை. இப்போ வந்து நம்ம உலகத்தில் வந்து பெரும் அதிகாரிகளை தான் நினச்சிவோம் நம்ம மதிப்போம், வாங்க வாங்கண்டு. சின்ன சின்ன அளவு பெரிய வியாபாரியாக இருக்கணும், பெரிய தாஜிரு, பெரிய நகைக்கடை வியாபாரி, இந்த மாதிரி ஒரு மெதப்பில் இருக்கிறவங்கள தான் நம்ம வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சின்ன சின்ன சோட்டா வியாபாரி இருக்காங்கள்ல, அவங்களாம் நம்ம மதிப்போமா? மதிக்க மாட்டோம். அதுக்கு தான் சொன்னது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனைத்து சமுதாயத்தையும் அனைத்து மக்களையும் அரவணைத்தார்கள், நேர்வழி காட்டினார்கள். அதாவது மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, என்னென்ன இருக்குதோ அத்தனைக்கு எடுத்துக்காட்டு அவங்க தானே. அவங்கள பார்த்தோன்னே எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றுன்னா நல்ல காரியங்கள். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது ஒரு ஹதீஸில் வருது, ஜாகிர் இப்னு ஹராம், அவங்க ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா, அவங்க வந்து என்ன வியாபாரம் பண்ணாங்கன்னா கீரை கட்டி வியாபாரம். கீரை வியாபாரி என்றைக்கா நம்ம மதிப்போமா? சரி, கீரை கட்டு. கீரை கட்டுங்கும்போது அவங்க வந்து தினசரி என்ன செய்வாங்க, கீரை வியாபாரத்துக்கு போகும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் வந்து தினசரி கீரையை கொடுத்து விட்டு செல்வார்கள். அந்த கீரை வியாபாரி ஜாகிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ் இது நீங்கள் வைத்து கொள்ளுங்கள், கொடுத்து விட்டு தான் என்ன செய்வாங்க போவாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேரை பார்க்குறோமே, கண்மணி நம்முடைய கண்மணிகள் இருவர் அடங்கியிருக்காங்கள்ல, உமரில் காஹிரி தக்கியா சாய் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவருடைய இடத்துக்கு வந்துட்டு தான் என்ன செய்கிறாங்க, இன்னும் நான் கண் கூட பார்க்குறோம், வியாபாரிகள் போகிறாங்க. அது ஒரு பரக்கத்தை நாடி என்ன செய்யறது போகிறது. அதே மாதிரி ஜாகிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீரையை கொடுத்து விட்டு செல்வார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாங்கி பெற்றுக்கொண்டு ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில் அந்த சஹாபி வருகின்ற பொழுது கெட்டி அணைத்து கொண்டு இந்த சஹாபியை ஜாகிர் இப்னு ஹராம், அவங்க ஏற்கனவே கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் விகாரமான ஆள் தோற்றத்தில், அல்லாஹ் தஆலா அது ஒரு படைப்பு, அது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மஸ்ஜித் நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டி அணைத்து கொண்டு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, லஸ்து பி காசிதி மை இஸ்தரி, இந்த வியாபாரி இந்த ஜாகிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வாங்கக்கூடியவர் யாராக இருக்கிறார்களா? உடனே அந்த வியாபாரி அவர் கீரை யார் சொல்கிறாரு, நானே இப்படி இருக்கிறேன், என்னை யார் வாங்கி கொள்வா, என்னை யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களா, நானே விலை மதிப்பெற்றவனாக இருக்கிறேனே, என்னை யார் வாங்குவா, லஸ்து பிகாஸ் இது மை எஸ்தரி மை எஸ்தரி, விலை மதிப்பில்லாத என்னை வாங்குவதற்கு யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஸ்த இந்தல்லாஹி பிகாசிதீன், லஸ்த இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் இல்லை, அல்லாஹ் இடத்துல இல்லைங்கிறாங்க. எவ்வளோ நுணுக்கமான அழகான இபாரத்து பாருங்க, பிகாசிதீன். இந்த இடத்துல பிகாசிதிங்கிற அர்த்தம் என்னன்னா விலை மதிப்பு இல்லாமல் இல்லை, இல்லைன்னு வச்சிடக்கூடாது, பெரிய ஆபத்தில் முடிச்சிடும். விலை மதிப்பு இல்லாமல் இல்லைன்னு என்ன, மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் மைனஸு, மேக்ஸ் இது. அப்போது ஒரு மைனஸும் மைனஸும் சேரும், இல்லை இல்லை என்பது உண்டுன்னு அர்த்தம். அப்போ விலை மதிப்பு இல்லாமல் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கெட்டி அணைத்து அவங்களுடைய கஸ்தூரி மனம் வீச, அவங்களுடைய உடலும் இவங்களுடைய உடலும் ஒன்றோடு ஒன்று உராய்கின்ற பொழுது அந்த கஸ்தூரி மனத்தை எடுத்து கொண்டார்கள் ஜாகிர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், ஹபீபே கண்மணி நாயகமே, உங்களுடைய உடலை தொட்டு பார்க்கிற பொழுது மனம் மட்டும் வீசவில்லை, உங்களுடைய உடல் என்னுடைய உடலோடு தொட்டதே நரகம் தீண்டாது, அந்த பாக்கியமே நான் பெற்றேன், எதனால், உங்களுடைய நேசத்தை நான் அடைந்ததால். இந்த இடத்துல நேசம்தான் முக்கியங்க. நேசம் இருக்க போய் அவங்க என்ன செஞ்சாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்மகிட்ட நேசம் இல்லாட்டி அது நாசம்தான் சொல்லியாச்சு, முதல்லையே அது ஃபத்வா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு
ஒரு யுத்தத்தில் அதாவது ஹுபைப் ரலியல்லாஹு தஆலான்னு அவர்கள் அவர்களை எதிரிகள் நினைச்சாங்க பிடிச்சிட்டு போயிடுறாங்க எதுக்கு தூக்கு மேடையில் ஏற்றி தூக்கு போடுறதுக்காக எதிரிகள் நல்லா கேட்கணும் இந்த சம்பவத்தை உடனே பிடித்து தூக்கு மேடையில் ஏற்றுகின்ற பொழுது எதிரி தலைவன் கேட்குறான் நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து தார்கள் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் மாறாக ஆம் என்று மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா அந்த ஆம்ங்கிற வார்த்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேவலப்படுத்துறதுக்கு நவுது பில்லா அந்த வார்த்தை ஆம் அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாம் பொருந்திட்டுன்னு அர்த்தம் சும்மா ஆம் சொல்லுங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சரி மற்றதுக்கு ஒப்பிட்டாச்சுன்னு அர்த்தம் சரின்னு சொல்லிட்டார் இவர் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான் உடனே அதுக்கும் மறுத்தார்கள் அதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மா ரஐத்து அஹதன் யஹுப்பு அஹதா கஹுப்பி அசஹாபி முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரஐத்து நான் யாரையும் பார்க்கவில்லை அஹதன் யஹுப்பு அஹதா யாரும் யாரையும் பிரியப்படுவதை பார்க்கவில்லை கஹுப்பி அசஹாபி பிரியம் கொள்வதைப் போல யார் அசஹாபி என்னுடைய தோழர்கள் முஹம்மதின் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அசஹாபி முஹம்மதின் யார் ரெண்டாவது உள்ள முஹம்மதாங்கிறது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசஹாபி முஹம்மதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வது நேசம் வைப்பதை போன்று யாரையும் யாரும் நேசம் வைப்பதாக நான் பார்த்தது இல்லை என்று யார் சொல்கிறா இது சொன்னது யார் அபு சுஃபியான் கடைசியில் இஸ்லாத்தில் வந்துட்டாங்க இஸ்லாத்தில் வரத்துக்கு முன்னாடி உள்ள கதை இது அப்போ இஸ்லாத்தில் வராமல் இருக்கிற நேரத்தில் அபு சுஃபியான் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாத்தில் இருந்து கொண்டே நம்ம என்னதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்காத அது ஓதாதேன்றா என்ன அர்த்தம் நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்காதேன்னு யார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் தெரியல ஆனால் அதை விட விஷம் என்ன தெரியுமா விஷமி விஷ கிருமி எது தெரியுமா நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அதே மாதிரி தான் நுட்கிருமிகள் என்று சொல்லக்கூடிய வைரஸ் வைரஸ் கிருமி என்னதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை நீ பாடாத புகழை ஓதாத அப்படின்னு சொல்கிறது அப்போ எந்த அளவுக்கு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழாக நினைப்பதற்கு கூட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைக்கவில்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேசமாக இருந்தாங்க அந்த வகையில் பார்க்கிற பொழுது இன்னொரு யுத்தத்தில் ஹம்னா பிந்து ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு சஹாபியத்தான பெண்மணி உஹது யுத்தம் நடந்துகிட்டு இருக்குங்க அந்த யுத்தத்து காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்காங்க நல்லா கேட்டுக்கணும் ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் அப்போ யுத்த காலம் நடந்துகிட்டு இருக்க பொழுது இந்த பெண்மணியினுடைய ஹம்னா பிந்து ஜஹஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தந்தை மகன் சகோதரி இப்படி வரிசையாக எல்லாரும் நினைச்சாங்க யுத்தத்தில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க உடனே அந்த பெண்மணி ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க பார்த்தீங்களா இப்போ நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம் நம்ம அம்மா நினைச்சிரோ வாப்பா நினைச்சிரோ நம்ம கூட பிறந்த சகோதரன் என்ன செஞ்சிட்ருக்காரு அதை தான் நாம் கேட்போம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்த பெண்மணி ஓடி வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை இல்லை பல தடவை ஓடி வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று வினவ மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார்கள் மறுமுறை திருப்பி ஒவ்வொன்றும் நேரம் இல்லை சுருக்கி சொல்ல மகன் கொல்லப்பட்டு விட்டான் சகோதரன் கொல்லப்பட்டு விட்டான் உங்களுடைய கணவரும் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்ன பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா குல்லு முசீபத்தின் பாதக ஜலல் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குல்லு முசீபத்தும் எல்லா முசீபத்துகளும் பாதக உங்களுக்கு பிறகு ஜலல் ஜலல்னா என்ன தெரியுமா நீங்கி விடும் இந்த இடத்துல அப்படின்னா என்ன அர்த்தம் யார சூழல்லா நீங்கள் இருந்தால் போதும்
எல்லா முசீபத்துகளும் நீங்கிவிடும். நீங்கள் தான் எங்களுக்கு முதன்மையானவர்கள். நீங்கள் தான் முன்னோடி. நீங்கள் இல்லை என்று சொன்னால் நாங்களும் இல்லை. எங்களுக்கு எதற்கு இந்த உலகம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சஹாபி பெண்மணி சொன்னார்கள் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த முஹப்பத்தை காட்டுகிறதா இல்லையா, அவருடைய நேசத்தை பரிந்துரைக்கிறதா இல்லையா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. எதை சொல்வது தோண்ட தோண்ட வந்துகிட்டு இருக்கிறது ஏகப்பட்ட இது. மண் வக்கர சாஹிப பிதாஅத்தின் ஃபகத் ஆன அலா ஹத்மில் இஸ்லாம். பைஹக்கில் வரக்கூடிய மூணாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். மண் வக்கர சாஹிப பிதாஅத்தின், பிதாத்து உடையவன் கண்ணியப்படுத்தி விட்டான். யார? ஃபகத் ஆன அலா ஹத்மில் இஸ்லாமி, இஸ்லாமை இஸ்லாத்தை இடிப்பதற்கு உதவி செய்து விட்டானே, அப்படிப்பட்ட பிதத் உடையவனுக்கு கண்ணியப்படுத்தி விட்டான். இன்றைக்கி அதெல்லாம் நடக்குது, இஸ்லாத்தை உடைக்கிறது. நீங்கள் வேற நான் வேறண்டு. அதுக்கு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த இபாரத்தில் சொல்கிறாங்க, மன் அஹப்ப சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ, என்னுடைய சுன்னத்தை யார் நேசிக்கிறார்களோ, ஃபகத் அஹப்பனி, என்னை பிரியம் கொண்டு விட்டார். என்னுடைய சுன்னத்தை யார் பிரிய கொள்கிறார்களோ அவர்கள் என்னை பிரிய கொண்டவர்கள். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அடுத்தது பாருங்க, ஒமன் அஹபனி, அடுத்த இபாரத்து, ஒமன் அஹபனி, யார் என்னை பிரியம் கொண்டார்களோ. பாரு எவ்வளோ அழகாக சூசமாக அழகாக சொல்லியிருக்காங்க. சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இரவு ஃபுல்லாக ஹயாத்தாக்கிடலாம் போல தருது. இரவு ஹயாத்தாக்குங்கன்னு சொன்ன மாதிரி எப்படியா என்ன, இப்போ நம்ம ஹயாத்தாக்குன்னா நம்ம மூத்தா பெருவம் போல தருது. ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட லிஸ்ட்டு இருக்குது. ஒரு நாள் காலம் அது ஒரு மாதம் தொடர் பயான் வைக்கணும் போல தருது நேசத்துக்கு. அப்படி இருந்தாவது நேசம் வந்துடாதா உள்ள அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், ஒரு பயான் நிகழ்ச்சிகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். சும்மா அசர் தொழிட்டோம், இசாவு தொழிட்டோம், பயான் வாங்க உட்காருங்கன்னு கூப்பிட்டு அடக்கலை. நான் கேட்குறேன், பயான் தான் முக்கியமா? அதாவது மௌலிது ஓதுறதை விட குரான் முக்கியம்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் இல்லை, சொல்லக்கூடியவர்கள் குரான் ஓதுறது சிறப்பு தான். நம்ம யாரும் அதை மறுக்கலை. யாராவது மறுக்கிறீங்களா? இங்கே வந்திருக்கக்கூடிய ஆஷ்கீன்கள் யாராவது குரான் ஓதுறதை மறுப்போமா? காலையில் ஓதத்தான் செய்கிறோம். எல்லாம் ஒரு அளவு தானங்க. நம்ம குரானை மறுக்கலை, குரான் ஓதுறது சிறப்பு. ஆனால் அது அது இடத்துல அது செய்யணும். அப்போ எல்லாமே சொல்லிட்டானே ரசூல் ஸல்லல்லாஹு வழிபட்டு கண்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு புகழாமல் என்ன செய்வோம்? ரசூல் ஸல்லல்லாஹு புகழாமல் வேறு பக்கத்துட்டு ஆலையாக புகழ்ந்துட்டு இருக்க முடியும்? பைத்தியாரத்தனமால இருக்குது இதெல்லாம். இதெல்லாம் இடைச்சொருகள் பேச வேண்டி வந்துடுது, என்ன செய்ய முடியும்? அப்படி கால சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பாடுறதை விட குரானை ஓதுறது மேன்மென் சொல்லக்கூடிய முட்டாள்கள், அறிவிலிகள். அது என்ன நோக்கம்னா, கண்மணி நாயகத்தை அப்படி கீழ்த்தரமாக ஆக்கிடணும், கண்மணி நாயகத்தை அப்படி முறியடிக்கணும் நோக்கம். யார் முறிஞ்சிருவா? முறிஞ்சிருவிய, முருங்கை கொப்பு முறிஞ்ச மாதிரி முறிஞ்சிருவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்கணும் முதல்ல போய். வேறு யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒமன் அஹபனி, என்னை நீங்கள் பிரிய, யார் என்னை பிரியம் கொள்கிறார்களோ, கான மஇய ஃபில் ஜன்னதி. இதுதான் முக்கியமான பிளேஸ், வந்து முக்கியமான பிளேஸ். கான மஇய ஃபில் ஜன்னதி, என்னோடு என்ன செய்வாங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க. இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு? நம்ம உலகத்தில் வாழ்கிறது எதுக்கு? சொர்க்கம் கிடைக்காதா? சும்மா தொழிட்டு தொழிட்டு சொர்க்கம் கிடைக்காதுன்னா சொர்க்கம் கிடைக்காது, சொர்க்கம் திறக்கப்படாது, மூடி தான் கிடக்கும். தொழுகையை வச்சு சாவியாக இருக்கு அங்கே, சாவி சாவியும் இல்லை, சாவியும் இல்லை, ஒரு அளவும் இல்லை அங்கே. தொழுகி தொழுகி சாவி வச்சு திறக்க முடியாது சொர்க்கத்தை. அங்கே என்ன இருக்கணும்? முஹப்பத் ரசூல், ஆசிக்கிய ரசூல் இருக்கா? என்னுடைய தூதர் ஹபீபை நீ நேசம் கொண்டாயா? எல்லாம் கேட்குறான், சொல்லு. இல்லை நான் தொழுவுனேன் யாரில்ல ஒன்றை என்ன தொழுவுனேன், தொழுவு தொழுவும் சொல்லிட்டு நடந்தேன். உன் தொழுவையும் குப்பையில் தூக்கி போடு, தொழு. நான் தொழுவதும் செய்கிறேன். அவர் தொழுகிருக்காரு, அவர் தொழுக வந்து முகப்பத்தோடு உள்ள தொழுக, ஓன் தொழுக முகஸ்துதிக்குள்ள தொழுக, ஒரே தொழுகிட்டு அடக்கா. என்ன தொழுக? மாய தொழுக. தொழுகிக்கு என்ன பேர் இது? சலா. என்ன சலா? சலாத்துல் மையத்தா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய சுன்னத்தை யார் பிரியப்பட்டார்களோ,
அவர்கள் என்னை பிரியப்பட்டவர்கள். என்னை யார் பிரியப்பட்டார்களோ, என்னை யார் நேசித்தார்களோ என்னோட சொர்க்கத்தில் இருப்பங்கிறாங்க. இதை விட எதா வேணுமா? சொர்க்க கனியை மிஞ்சினர் எதா இருக்காங்க உலகத்தில்? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நேர்ச்சியும் போட்டாச்சு, அப்போ நம்ம தடமாறதும் செய்து கடந்து இப்போ கடைசியாக ஒரு ஆயத்து இருக்குது. அல்லாஹ் ஜலஸ்ரானோவுத்தாலா கடைசி இந்த ஆயத்தோடு முடிச்சிடுறேங்க, கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சூரத்து தௌபால ஒரு நீண்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் ஜலஸ்ரானோவுத்தாலா சொல்கிறான். பாருங்கள், கண்மணி நாயகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புகழணும், எந்த அளவுக்கு நேசம் வைக்கணும், இதுதான் மெயின். ஏன்னா குரான் ஆயத்து பற்றிலாம் அதனால் ஆணித்தரமானது. நான் ஒன்று எழுதிட்டு வரல, குரானில் இருக்குது. ஒன்பதாவது வசனத்தில் 24வது ஆயத்தில் இருக்குது சூரத்து தௌபா. குளியின் கான் ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் ஒ இஹ்வானுக்கும், அந்த அடுக்கு தொடர் பாருங்கள், அடுக்கு தொடரை பாருங்கள், அடுக்கு மொழி இலக்கணத்தில் சொல்லுவாங்க. ஒ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்மாலு நிக்கித்தரவத்து மூகா ஓ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா ஓ மசாக்கின் தர் லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி ஓ ஜிஹாதிம் ஃபி சபீலிஹி ஃபதரப்பசு ஹத்தா யத்தில்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமுல் ஃபாசிகீன். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்வீராக, சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், இன் கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தையரும் ஓ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளும் ஓ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களும் அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவியரும் அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களும். எல்லா லிஸ்ட்டும் வருதா இல்லையா? ஃபுல் லிஸ்ட்டும் வந்துட்டு, நம்மளோட ஃபேமிலி லிஸ்ட்டே வந்துருச்சு. இங்கே அவ்வளோ ஃபேமிலி இங்கே வந்தாச்சு, மொத்தமாக குரானுக்குள்ளே வந்துருச்சு. வேறு என்ன இருக்குது? அடுத்து ஒன்று இருக்கே, அது இருந்தால் தான் ரூஹு அங்கே தானே இருக்குது. மீட்ரு, மீட்டரை பற்றியும் சொல்லிட்டான், அது இருந்தால் இந்த குடும்பம் வாழும். மீட்ரு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாத உலகத்தில். இந்த பேச முடியுமா? தொண்டை வத்திப்போம். அடுத்து என்னது? அம்மாலு பொருள், எப்படிப்பட்ட பொருள்? நிக்கித்தரவத்து மூகா, நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் செல்வமும் வந்துட்டா. ஏன்னா அதான பொல்லாத்தது, துட்டை கொடுத்து விலை கொடுத்து வாங்கி போடுவான். நீ முகப்பத்தை இருக்காத, மின்னல் ஹபீபில் முகப்பத்தை வை, அந்த ஹபீபை முகப்பத்து வேண்டாம் அப்படிமா. இதுக்கு பேரும் மின்னல் ஹபீப், அது ஹபீப் ரசூல் யா ரசூலுல்லா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாயிண்ட். ஓ திஜாரத்துன், அடுத்து வியாபாரம், வியாபாரம் பண்ணால் தான் ரூபா வரும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அடுக்கு தொடராக இருக்குது பாருங்கள். ஓ திஜாரத்தும் தக்ஷவுன கசாதஹா, நீங்கள் எதனுடைய நஷ்டத்தை அஞ்சி கொண்டுகின்றீர்களோ, நஷ்டம் வந்துருமோ வியாபாரத்தில் அப்படின்னு அச்சம் இருக்குல்ல, அப்படி அச்சம்பட்டு இருக்கக்கூடிய அந்த வியாபாரமும். ஓ மசாக்கின்னு தரலவுனாகா, இவ்வளோ பேரையும் கொண்டு அடைக்கணும்ல, எங்கே கொண்டு அடைக்கிறது குடும்பத்தை? ஒரு இல்லம் வேணும்ல, வீடு வீடு வேணும்ல. அதுக்கு தான் சொல்கிறான் ஓ மசாக்கினும், ஜம்மா சொல்கிறான், புளூரெல்லாம் சொல்கிறான். அதாவது மசாக்கின்னா வீடு. எப்படிப்பட்ட வீடு? எதனை நீங்கள் திருப்தி கொள்கின்றீர்களோ அத்தகைய உங்களுடைய வீடுகளும். நம்ம திருப்தியாக இருக்கிறோம்ல, இந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடும். ஏன் இவ்வளோத்தையும் எல்லாம் சொல்லிட்டு வர்றான்? அஹப்ப இலைக்கும் ஓ மசாக்கினு தரலோ நகா அஹப்ப இலைக்கும். அதாவது மொத்தத்தில் இந்த இவ்வளோ ஐட்டம் சொன்னாங்கல்ல, சொன்னான்ல அல்லாஹ் தாலா, அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிட்டு அவன் சொல்கிறான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதிம் ஃபீ சபீலிஹி. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும், அல்லாஹ் என்ன மட்டும் சொல்லலை, ரசூல் சல்லாஸையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு தான் வர்றான் அல்லாஹ் பின்னாடி. நீங்களும் ஒன்றா வந்துருங்க ஹபீபு நம்மளோட யார் ரசூலுல்லாஹ், அதானே உங்களை ஹபீபா ஆக்கியிருக்கேன். அப்போ என்ன, அல்லாஹும் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் அவனது வழியில் போரிடுவதை விட உங்களுக்கு மிக்க விருப்பமானதாக இருந்தால், இதான் மெயின். இவ்வளோ சொன்ன விஷயங்கள் அனைத்தும் சுருக்கமாக விளங்கிடுங்க, கடைசி நேரம் உச்சக்கட்டத்தில் இருக்குது. இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு இது தாங்க விருப்பம், மேற்கொண்டது தந்தை பிள்ளை சகோதரர் மனைவி குடும்பம் சம்பாதித்து வச்ச செல்வம், நம்ம பண்ணக்கூடிய வியாபாரம், நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு, இது தான் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் அடம் பிடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னால், அடம் பிடிச்சிக்கிட்டு அவன் என்ன செய்வான், தொழுவிக்கிட்டு இருப்பான், இல்லை தஸ்பி உருட்டிக்கிட்டு இருப்பான் ஓதிக்கிட்டு. இப்படியே இருந்துகிட்டு இருந்தா
அவனுடைய கட்டளைகளை ஹத்தா யத்தில்லாஹு எதுவர பி அம்ரிஹி அவனுடைய கட்டளை அதாவது வேதனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் ஹத்தா யத்தில்லாஹு அல்லாஹ்விடத்திலிருந்து வரும் வரை பி அம்ரிஹி அவனுடைய கட்டளையை கொண்டு அவன் ஏவுவான் இப்படி வேதனைப்படுத்து ஏன்னா ஹபீபை விரும்பலை இந்த ஐட்டம் எட்டு பேர் இந்த எட்டு பேரை சொல்கிறான் பாருங்கள் அந்த எட்டு ஐட்டங்கள் தந்தை பிள்ளை சகோதரர் அந்த லிஸ்ட்டில் எட்டு பேரை சொல்லப்படுது வீடு வர தந்தையில் ஆரம்பித்து வீடு வர சொல்லி அந்த எட்டு பேர் லிஸ்ட்டை விட யார் விருப்பம் உள்ளதாக இருக்கிறார்களோ அதை விட அதாவது இதையும் விரும்ப தான் செய்யணும் இல்லைங்கல்ல அதுக்காண்டி பெற்றோர்களை வெறுக்கணும்னா சொல்லுது மார்க்கம் வெட்டிக்கிட்டு அலைங்கண்டு தாய் தகப்பனவரை முறிச்சிட்டு வாங்கண்டு அப்படி சொல்லலை அதை விட பன்மடங்கு யாரை விரும்பணும் கண்மணி நாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள் இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு எனக்கு நாயகம் சொல்லி சொல்ல முக்கியமல்ல இந்த எட்டு சொல்லப்பட்ட மேலே சொல்லப்பட்ட எட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வல்லாஹு அல்லாஹ் லா யஹ்தில் கௌமுல் ஃபாசிகி பாவிகளான கூட்டத்தினரை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் உதவ மாட்டான் உதவிகரத்தை நீட்ட மாட்டான் ஏன் இந்த இடத்துல பாயிண்ட் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த விஷயங்களை விட யார் ஃபத்ரப்பசு எச்சரிக்கிறான் ஃபீ சபீலிஹி ஃபத்ரப்பசு எச்சரிக்கை வார்த்தையை போட்டு சொல்கிறான் நீங்கள் இந்த அவ்வளோ பேரையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் என்ன செய்யுங்க நேசிங்க நேசிங்க நேசிங்கன்னு சொல்கிறான் நீங்கள் நேசம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னது பாவிகள் ஃபாசிக் அப்படிங்கிற ஃபாசிக் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொண்டு சேர்த்துருவான் அல்லாஹ் ஜலஷான அவுத்தால இந்த மாதிரி லிஸ்ட்லாம் நம்ம இல்லாமல் யா அல்லாஹ் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்மணி நாயகத்தினுடைய நேசத்துக்கு விருப்பமானவர்களாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அந்த வழியில் செம்மையாக நடப்பதற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜலஷான அவுத்தாலா நீங்கள் வழி நடத்தி செல்லுங்கள் அவர்களை வழி பின் தொடருங்கள் என்று சொன்னானே அல்லாஹ் ஜலஷான அவுத்தாலா அந்த வழியை முழுமையாக அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் கண்மணி நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக கண்மணி நாயகத்தினுடைய நேசத்தை விரும்பியவர்களாக ஆஷிக்கே ரசூலாக கண்மணியின் கண்ணான மணிகளே கண்ணின் மணிகளே கல்பு கணிகளே அன்புக்குரிய தாய்மார்களே அன்புக்குரிய இளைஞ சமுதாயமே நீங்கள் விழித்தெழ வேண்டும் கண்மணி நாயகத்தை குறை சொல்ல நாம் பார்த்து கொள்ள இருப்போமா நம்முடைய உள்ளம் உள்ளத்தில் குடிகொள்ள இருக்குமா நம்முடைய உள்ளத்தில் கண்மணி நாயகத்தினுடைய புகழை ஏந்தி கண்மணி நாயகத்தினுடைய கொடியை ஏந்தி கண்மணி நாயகத்து நாயகம் அரசாட்சி செய்யக்கூடிய மதினா சரிவை முன்னிறுத்தி நம்முடைய உடல்தான் காயல்பட்டினத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கண்மணி நாயகத்துக்காக மதினா செரீஃபிலே நம்முடைய உள்ளங்கள்லாம் உளுந்து கிடக்க வேண்டும் மன்றிட்டு கிடக்க வேண்டும் யா அல்லாஹ் கண்மணி நாயகத்தினுடைய நேசத்தின் பொருட்டால் கண்மணி நாயகத்தினுடைய பாசத்தின் பொருட்டால் கண்மணி நாயகத்தின் மீது ஆஷிக்காக இருக்கக்கூடிய ஆசிகியன்களுடைய பொருட்டால் கண்மணி நாயகத்தினுடைய பிரியத்தின் பொருட்டால் யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தருவாயாக எங்களுடைய கஷ்டங்களை போக்குவாயாக எங்களுடைய நோய்களை சரி சுகமாக்கி அருள்வாயாக எத்தனையோ பேர்கள் சொல்ல முடியாத நோயிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களே அவருடைய சிக்கலை தவிர்த்து வைப்பாயாக எங்களுடைய இருக்கக்கூடிய ஒற்றுமையை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கால் புணர்ச்சியில் இருக்கின்றார்களோ அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த உள்ளத்தை மாற்றுவாயாக அவருடைய உள்ளத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பெருக செய்வாயாக கண்மணி நாயகத்தினுடைய பொருட்டால் அவருடைய ஷஃபாத்தின் மூலமாக எங்களுக்கு ஷஃபாத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதினா செறிவு சென்று பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கண்மணி நாயகத்தை சென்று மதினா செறிவிலே கண்கொள்ளா காட்சியாக நினைவிலும் கனவிலும் கண்மணி நாயகத்தை கண்டு கழிக்கக்கூடிய பிரகாசத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்களை பலாய் முசீபத்துகளை நீக்கருள்வாயாக
يا الله எங்களை மதினா செரிவிலே கொண்டு சேர்ப்பாயாக يا الله மதினா செரிவு எவ்வளவு சிறியதோ அந்த அளவுக்கு நாங்கள் இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட கடுகாக இருக்கக்கூடிய காரமாக இருக்கக்கூடிய ஆஷிகீன்களுடைய பொருட்டால் ஆஷிகீன்களுக்கு நல்ல பதவியை கொடுப்பாயாக நல்ல ஒரு நல்ல நிலையை உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யாரெல்லாம் இந்த அகல சுன்னத் ஜமாத்துக்கு பாடுபடுகின்றார்களோ அகல சுன்னத் ஜமாத் என்று சொன்னால் பேரளவில் நம் பேர் வைத்துக் கொள்ளவில்லை கண்மணி நாயகத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஒரு ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியும் கண்மணி நாயகம் இல்லை என்று சொன்னால் நாங்களும் இல்லை இந்த உலகம் வையகம் இல்லை எதுமே இல்லை எங்களுக்கு எதுமே தெரியாது கண்மணி நாயகம் தான் எங்களுக்கு முன்னிறுத்தி யா ரசூல் அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று குரல் கூப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யா ரசூல் அல்லாஹ் யா ஹபீப் அல்லாஹ் யா ஷஃபீல்லா யா ஷஃபீல் முதுனிபீன் யா ரசூல் அல்லாஹ் எங்களை அழைத்து செல்லுங்கள் எங்களை அழைத்திடுங்கள் என்று கூக்கிரட்டு ஒன்று ஒட்டு மொத்தமாக நாம் குரல் எழுப்புவோமாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்தருள்வாயாக இவ்வளவு நேரம் வாய்ப்பளித்தமைக்கு நிர்வாக சபை கமிட்டியர்களுக்கும் இவ்வளவு நேரம் ஆடாமல் அசையாமல் உறங்காமல் அழகான முறையில் இந்த நேசத்தை கேட்ட நேர்மையாளர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை கேட்ட நேரலைகளுக்கும் நேரான நேர்மையாளர்களுக்கும் யா அல்லாஹ் நல்ல தௌபிக்கை தந்தருள்வாயாக மேலும் மேலும் நேசத்தை வளரச் செய்வாயாக மேலும் மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொஹப்பத்தை எங்களுக்கு கல்பில் இறுக வைப்பாயாக எங்களுடைய உள்ளத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்தை அவருடைய புகழை வைத்து நிரப்பி அருள்வாயாக எங்களுடைய வயிறை நிரப்பாவிட்டாலும் எங்களுடைய உள்ளத்தை எங்களுடைய இதயத்தை எங்களோடு இரத்தத்தில் கலந்து இரத்த நாளத்தில் இரத்த ஓட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமம் அவருடைய திருநாமம் அவருடைய திருநாமம் ஓடோடி கொண்டு செல்வோமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஷஃபாத்துக்கு உட்பட்ட நன்மக்களாக என்னையும் உங்கள் யாவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பெறுகிறேன் விடை தருகிறேன் சலாம் வாஹிர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு